ஹாய் காய்ஸ், இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஸ்லைமை தான் இன்றைக்கி ரீக்ரியேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாட்டில் ஸ்லைமை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட் எடுத்து அதில் வாட்டர் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி மட் ஸ்லைம் தான் செய்ய போகிறோம். ஓகே, கொஞ்சம் மணி பிளான்ட்டுக்கும் ஊற்றி வச்சுக்கலாம். ஓகே, அவர் ஸ்லைம் செய்ய டைம் வந்து வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த நிவ்யாவோட ஷாம்பு வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட இது தான் இருக்குன்றனால நான் இது தான் எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நிவ்யாவோட ஷாம்பு, இது பார்க்க தான் பச்சை கலரில் தெரியுது, பட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் போது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். ஸ்மெல்லு வந்து அப்படியே பறந்துச்சு, சூப்பராக ஸ்மெல்லு வந்து வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டால்கம் பவுடர். நான் வந்து பாண்ட்ஸோட ஏதாவது ஃபேஸ் பவுடர் வந்து போட்டுக்கோங்க. நான் இந்த டால்கம் பவுடர் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த ஷாம்பு ப்ளஸ் டால்கம் பவுடர் இது ரெண்டத்தையும் மிக்ஸ் 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 பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் மெயினே. இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணச்சேன். வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் வாட்டர் தான் போதும், அவ்வளோதான். ஸோ அதையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் பவுடர் போட்டுக்கிறேன். ஸோ இப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுவாக இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் பவுடர் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபைனலி இப்படி இருக்குது. இதில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சோன்னு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நம்ம வந்து வாட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அந்த இது இப்போ நான் காட்டுறேன் இந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி எடுத்தா இந்த மாதிரி மாவு மாதிரி மாவுக்கெல்லாம் எங்கள் அம்மா உளுந்து அடைக்கும் போது நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். உங்கள் அம்மாங்களும் உளுந்து அடிக்கும் அழிக்கி மாவு போடும் போது நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு ஸ்கூல் வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நான் எனக்கு ரீசெண்டாக தான் ஒரு 12th தான் ஆரம்பிச்சுது. ஸோ உங்கள் ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூல் என்ன ஸ்கூலு அப்புறம் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஜவஹர் வித்யாலயாவில் படிக்கிறேன் அண்ட் ஐ ஆம் 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் அதில் மைதா மாவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு நல்லா கையில் வச்சு விளாண்டுக்கோங்க. அந்த ஸ்டிக்கினஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்படி தான் ஒட்டுற மாதிரி இருக்கும், பட் வந்து அந்த ஸ்டிக்கினஸ் டோட்டலாகவே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ ஹியர் இப்போது பாருங்கள், நான் நல்லா விளாண்டுட்டு இருந்தேன். எனக்கு இதோட விளாட்றது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இந்த மட் ஸ்லைம் தான், ரொம்பலாம் இழுக்க முடியாது மட் ஸ்லைம், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2 days வச்சுருக்கலாமோ என்னமோ, இல்லை ஒரு 2 days வச்சுருக்கலாம். ஆமாம், கரெக்டு. ஸோ இதை வச்சு இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். நான் அந்த பாட்டில் மூடியெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அந்த பாட்டில் ஸ்லைமு தானே நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பாண்ட்ஸோட பாட்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேப்பர் அதோட பாண்ட்ஸுன்னு எழுதியிருக்க பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் ஷீட் போட்டுட்டு நான் இன்றைக்கி ரொம்பலாம் டெக்கரேட் பண்ண போகிறதில்ல. சும்மா பாட்டில் ஸ்லைம், மட் ஸ்லைம், மில்க் ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிக்னேச்சர் போட்டு மேலே